भक्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्पदिष्ठार्थसिद्धये आपधामपहत्तारं धातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடியது வந்து இந்த ஆண்டுடைய தமிழ் புத்தாண்டு சோபகிருத்து ஆண்டுடைய பொது பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள், முதல் விஷயம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அது உங்கள் பெயர். அப்புறம் இந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிழை திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்போ தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷனுக்கான நம்பர்ஸ் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ், நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ப்ரேயர் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு என்கிட்ட நீங்கள் பேசலாம். டைரக்ட் கன்சல்டேஷன்னா சென்னை நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர்னு சொல்லுவோம், அந்த சப்வேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டான நம்பர்ஸ்க்கும் அங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சோபகிருத்து வருடம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே பகவத்கிருப்பை, பகவத் சங்கல்பத்தின் காரணமாக, நாராயணன் அனுகிரகத்தின் காரணமாக நீங்கள் நல்லா சுபிக்ஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரம், உச்சம் தொடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பமாக பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். இது கோச்சார பலன்கள். ஒரு ஜாதகங்கள்லையுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது தான் அதற்கான பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும். இது ஆன் அண்ட் ஆவரேஜ் எப்படி பார்த்தாலுமே 50% ப்ளஸ் நல்லா பழிக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டுன்னு சொல்லலாம். சித்திரை மாதம்னு சொன்னோன்னா எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்குறதோ அந்தளவுக்கு சூரியன் உச்சம் தொடும்பொழுது தமிழ் புத்தாண்டுங்கிறது தான் நம்ம லாஜிக். ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக நடக்கக்கூடிய பொதுவான சம்பவங்கள் இது. இது இல்லாமல் நிறையா புதிய விஷயங்கள் நடக்கும். அது ஒரு ராசிக்கான பலன்களையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு துறைகள்லையும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2023 ஏப்ரல் 14 அப்புறம் சோபகிருத்து வருடம் ஆரம்பிக்கப்படுது. சோபகிருத்து வருடம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன செய்ய போகிறது? அர்த்தாஷ்டமசனின்னு சொல்லுவோம், 4வது ஆல்ரெடி அது ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பஞ்சமஸ்தானத்துக்கு ராகு 31 அக்டோபர் அப்புறம் 5 பலனுக்குரிய பாவகங்களில் ராகு கேத்து வரும்பொழுது பேசிக்கலாகவே கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் லஹரி வஸ்துக்களோட உபயோகம் ஏற்படும். குழந்தைகளோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும், கவனம் தேவை. ஒரு சில பேருக்கு குருவோட வீட்டில் ராகு வரதுனால ஆண் குழந்தைகள் வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் ராகு வந்தோன்னா அங்கே ஆண் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க, கிடையாது. அங்கே ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாரிசு உருவாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மூதாதியர்கள் சொத்து உங்கள் பேரில் சேரக்கூடிய பாக்கியம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரன் சகோதரிகளுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச ஒரு பெரிய காரியம் ரகசியமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்துஸ்தானம், ஆனால்னா காலபுருஷனுக்கு 1வது வீடு செவ்வாயோட வீட்டில் குரு ராகுவோடைய சஞ்சாரம். நீங்கள் பார்க்குற மனுஷெல்லாம் பெரியவன் தான். அதாவது என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தர் அடித்து நீங்கள் வந்து பெரிய ஆளால், நான் அடித்த அத்தனை பேருமே பெரிய ஆள் தாங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வர்ற அத்தனை பேருமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த நீங்கள் வரக்கூடிய எதிரிகள் எல்லாமே பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. ஆனால் குரு ராகு செவ்வாயோட வீட்டிலும் போது ஜெயிக்கிறது நீங்களாக இருக்கும், அதில் டவுட் கிடையாது. அந்த வெற்றி 31 அக்டோபருக்கு அப்புறம் நடக்கும். நிறையா விஷயங்களில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இன்னொன்று அந்த வீடு விஸ்தீரணம் பண்ணக்கூடிய பிராப்தம், புதிய வீடு கட்டக்கூடிய பிராப்தம், இருக்கிற வீட்டில் நல்லா புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறக்கூடிய பிராப்தம், எக்ஸ்பேன்ஷன் நடக்கக்கூடிய பிராப்தம். 4-6 அடுத்த பரிணாம வளர்ச்சி. அதனால் புதிய இடம் வாங்குவது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, புது மெஷினரி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட போகிறது. நிறையா பேருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நீர் மோர் குடிக்கணும். நீர் மோர் பானகம் தெய்வ சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி நரசிம்ம சுவாமிக்கு தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைந்த ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு மாறப்போகிறது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம்.
வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. சரி, அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், வீட்டில் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, அதே மாதிரி உங்கள் உடல்நிலைகளில் பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் கவனமாக பார்த்துக்கணும். புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு புதிய லைஃப் உருவாகக்கூடிய வாய்ப்புகள், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல மாற்றங்கள் தேடி கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அது குரு ராகுடைய டிரான்சிட் ரெண்டு கன்ஜங்ஷன் உட்காந்துருந்து கிரகண தோஷம் குரு சண்டாள யோகத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் வெடிக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி போராடி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் லைஃப்பில் இந்த டைம் மாதிரி டெஸ்டிங் பீரியட் இருக்காது, ஆனால் அந்த டெஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தனி, ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணர் ரோக சக்துஸ்தானம் குரு ராகுடைய டிரான்சிட் ஏற்படுறதோ, விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரு முறை முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கு போய் நெய் பசு நெய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமான மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் டக்கு 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 டக்குன்னு நடக்கும். தைரியமாக இருக்கலாம் நீங்கள். இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக இந்த சோபக்ருத்து ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அப்புறம் 12 ராசிகள் 12 லக்னங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கணும். லைஃப்பில் நீங்கள் முன்னேற்றம் மட்டுமே நடைபெறணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து, த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.